அடுத்தது தொழில் பெயர். அடுத்த தலைப்பு என்னமா? தொழில் பெயர். தொழில் பெயர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வினை. வினைனா என்ன? ஒரு செயல். வினை என்பதன் பொருள் என்ன? செயல். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடத்தை, இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். தொழில் பெயர் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வினை அல்லது செயல். செயல்னா என்ன? நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வேலையுமே என்ன? தொழில் பெயர் தான். நீ தூங்கினாலும் சரி, அது தொழில் பெயர் தான். நீ சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு படிச்சுட்டோ, இல்ல வயல்ல வேலை பார்த்துட்டோ, சமைச்சிட்டோ, துணி துவைச்சிட்டோ, குளிச்சிட்டோ, இல்ல நீ கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு தொழில் செய்யற, டிவி பாக்குற, சாப்பிட்ற, இல்ல கடைக்கு போற, இல்ல காளான் வாங்கி சாப்பிடுற, எதுவுமே என்னதான், ஒவ்வொரு செயலும். நம்ம அன்றாட வாழ்க்கையில காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இரவு வரைக்கும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே என்ன பெயர் தான்? தொழில் பெயர் தான் அப்படிங்கிறாங்க. தூங்குறது கூட என்னதான் சொல்றாங்க? தொழில் பெயர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப தொழில் பெயர் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எவற்றை வந்து வெளிப்படையா உணர்த்தாது? எண். என்னென்ன என்ன? ஒருமை, பன்மை. ஒருமையா பன்மையா அப்படிங்கறத வந்து என்ன பண்ணாது? வெளிப்படையா காட்டாது, உணர்த்தாது அப்படிங்கிறது. அப்புறம் இடம், தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா அப்படிங்கிற இடத்தையும் உணர்த்தாது. காலம், இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படிங்கிற எந்த காலத்துல நடைபெற்றுச்சு அந்த தொழில் அப்படிங்கிறதையும் உணர்த்தாது. எந்த பாலால் செய்யப்பட்டதான், பாலா, பெண் பாலா, பலர் பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா அப்படிங்கிறதையும், பால் வேறுபாட்டையும் என்ன பண்ணாது? தொழில் பெயர் உணர்த்தாது. எவற்றையெல்லாம் தொழில் பெயர் உணர்த்தாது அப்படின்னா, வெளிப்படையாக உணர்த்தாது அப்படின்னா, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் என்ன பெயர்? தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஈதல் நடத்தல். ஈதல்னு என்ன? கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது, ஈகை தன்மை அப்படிங்கிறது. அப்ப ஈதல் நடத்தல். நடத்தல்னு என்ன? நடக்கிறது, நடந்து போறது. அவளுடைய நடைப்பாரு, அவ ஓடுறாப்பாரு அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் நடத்தல் அப்படிங்கிறது. என்ன? ஒரு தொழிலை குறிக்கிறது. அப்ப தொழில் பெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன? ஈதல் நடத்தல் இல்லையா. ஈதல் அப்படிங்கிறது என்ன? பிறருக்கு கொடுத்துதவரு இல்லையா. நடத்தல் அப்படிங்கிறது நம்ம நடந்து போறது, நடனம் ஆடுறது, இதெல்லாம் என்ன? நடத்தல். இது எதை குறிக்குது? ஒரு தொழிலை குறிக்கிறது. சரி, அடுத்தது விகுதி பெற்ற தொழில் பெயர்கள். அடுத்தது என்ன தலைப்புமா? விகுதி பெற்ற தொழில் பெயர்கள். விகுதி பெற்ற தொழில் பெயர் என்றால் என்ன அப்படின்னா, வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். விகுதி பெற்ற தொழில் பெயர் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வினையடியுடன், ஒரு செயலுடன் விகுதி சேர்வு, அதாவது ஒரு பகுதியோட ஒரு விகுதி சேர்றதுன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அப்ப ஒரு வினை செயலோட ஒரு பகுதி சேர்ந்து வருவதுக்கு பேர் தான் என்ன? விகுதி சேர்ந்து வருவதுக்கு பேர் தான் என்ன? விகுதி பெற்ற தொழில் பெயர். ஒரு வினை செயலோட ஒரு விகுதி பெற்று வருவதுக்கு பேர் தான் என்ன? விகுதி பெற்ற தொழில் பெயர் எனப்படும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற
தொழில் பெயர் எனப்படும். இங்க பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே. வினையடி எது? நட. விகுதி எது? தள். தொழில் பெயர் எது? நடத்தல். அப்ப ஒரு பெயர் சொல்லின் இறுதியில், ஒரு வினை சொல்லின் இறுதியில் தள், அள், அம், கை, ஐ இந்த விகுதிகள் எல்லாம் இறுதியில வந்து நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர். இப்ப வினையடி எது? நடத்தல்ல. நட வந்து வினையடி. தள் வந்து என்ன? விகுதி. நடத்தல் என்ன? தொழில் பெயர். அடுத்தது என்ன? வாள். வாள் வந்து என்ன? வினையடி. கை விகுதி. என்ன விகுதி? தொழில் பெயர் விகுதி. அப்ப தொழில் பெயர் என்னவா வரும்? வாழ்க்கை. ஒரு வினையடியோட ஒரு தொழில் பெயர் விகுதி சேரும் போது வாழ்கூட்டல் கை என்பது எப்படி வரும்? வாழ்க்கை. அடுத்தது என்ன? ஆள். ஆள் வந்து என்ன? வினையடி. இந்த வினையடியோட எது சேருது? தொழில் பெயர் விகுதி சேருது. தொழில் பெயர் விகுதி எது? அள். அப்ப ஒரு வினையடி ஆள் என்பதோடு அள் என்ற தொழில் பெயர் விகுதி சேரும் பொழுது தொழில் பெயர் என்னவாக இருக்கும்? ஆளல். ஒரு வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். நட என்பது வினையடி. அது எப்படி எல்லாம் மாறும்? நட என்பது சொல் நடை, ஓடத்தை, சரி நடத்தை, நடை, நடத்தை, நடத்தல். அதாவது ஒரு வினையடி வந்து பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம்? நட. நட என்பது ஒரு வினையடி. அது எப்படி எல்லாம் ஏற்கும்? நடை, நடத்தல், நடத்தை, நடத்தல். இவனோட நடைப்பாரு அழகா இருக்குது, இவனோட நடத்தை வந்து ஒழுக்கமா இருக்கும். நடத்தல் சொல்றமா இல்லையா? அப்ப நட என்பது வினையடி இல்லையா? அது எப்படி எல்லாம் மாறும்? நடை, நடத்தை, நடத்தல் என மாறும். அதைத்தான் என்ன சொல்றாங்க? ஒரு வினையடி பல விகுதிகளையும் ஏற்று வரும் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்த வீடியோல எதிர்மறை தொழில் பெயர் என்றால் என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாமா?